morning student. 10th standard social studies college channel. Last class la paathirukkaanga. Failure of the provisional government. Adhu page number 10 la paathom. Adukapra vandhu paathina take over by the class 40 under the Lenin leadership. Adhavadhu Lenin vandhu paathina yaaru? Russia la vandhu oru communist party vandhu nilaniyathavar Lenin appdi solli nam paathom. So communist appdina vandhu paathina oru podu udumai katchi makkalum adhu arasangam illama தனி ஊரே தனி ரூலும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இடைப்பட்டு தான் வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ லெனின் வந்து ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பீரியஸ் கிளாஸ் நம்ம எல்லாம் வேறாம் செய்யும் போது லாஸ்ட் பீரியஸ் கிளாஸ் சொல்லிட்டு பார்த்தோம். அதில் லெனின் யாராவது யாருடைய தாக்கத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்டை வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் கார்ல் மார்க்ஸ் அவருடைய ஒரு தாக்கம் தான், அவருடைய வந்து ஒரு அறிவு, அவருடைய ஒரு பொது உடைமை அப்படின் வந்து பார்த்தீங்கன்னா லெனினை வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு நிலையாக மற்றும் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் பேங்க்ஸ் வேர் நேஷனல் சேவ். அதாவது இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் தொழில்துறை வளர்ச்சிகள் அண்ட் பேங்க்ஸ் வங்கிகள் இதமே நேஷனல் சேவ் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லேண்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் அண்ட் சோசியல் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு பூர் பேசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சொந்தமானது, தட் இஸ் லேண்ட் ஃபார் நான் சொல்றேன் மக்களுக்கு சொந்தமானது. அது வந்து பூர் பேசன்ஸ், ஸோ பேசன்ஸ் மீன்ஸ் ஆஃப் த விவசாயி. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன், டெல் யூ அபவுட் ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ லேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள் வந்து ரொம்ப வசதி இன்மை குறைவான ஜனங்கள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட், Lenin found that the most important factors for the fall of provisional government is the failure in withdrawal of the world war. அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அதாவது அரசியலுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா லெனின் அவர்களுடைய ஒரு வகையான வந்து மக்களுடைய நடனைக்கிறது ஒரு வகையான சொல்லப்பட்ட கொள்கையிலே வந்து முதல் உலகத்துக்கு ஒரு வீழ்ச்சிக்கினுடைய காரணமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ லெனின் இமிடியட்லி அப்ளைடு ஃபார் பிஎஸ் ஸோ லெனின் என்ன பண்ணுறாரு பிஎஸ் மீன்ஸ் நான் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லெனின் வந்து அமைதி வந்து விரும்பினாரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்மைண்ட்ஃபுல் த அதர் ஆக்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் ரீட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ் லெனின் அப்ட் ஆஃப் த வித்ட்ராயிங் த ஃபார்ம் ஆஃப் த வார் கான்ட்ராக்ட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட் இன் மார்ச் 1918 ட்ரீட்டி ஆஃப் த பிரிட்ஸ் லிபோர்ஸ்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆக அமெரிக்கான முயற்சிகளை வந்து ஒரு மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா இது குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குவதற்கும் பல்வேறான நெருக்கடி சிந்தனைகள் ஒரு புதிய அரசை உருவாக்குவதற்கு வந்து ஒரு சிந்தனை கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த போர் தான் சொல்கிறாங்க அதில் இன்க்ரிமெண்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அதிக கவலை செலுத்தினால இந்த போரிலிருந்து விலகினா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக 1918 வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் லியோட்ஸ் உடன்படிக்கையில் வந்து ஒரு கையெழுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 ஏஐ சைடில் குளோபல் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரஷ்ய புரட்சியினுடைய குளோபல் உலகளாவிய தாக்கத்தினுடைய இம்பாக்ட் தாக்கத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரஷ்ய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் நடைபெறுது. ஸோ லெனின் வந்து அதை கைட் பண்ணார். எதுக்கு கைட் பண்ணார்? அவர் வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து நிறுவனர், பொது உடைமை கட்சி நிறுவனர், மக்களுடைய நடனைக்கிறது, தொழில்துறை நடனைக்கிறது, பொருளாதாரத்துறை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்பிள் டெவலப்மெண்ட் இதன் மூலிமா என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அந்த பார்ட்டியை தொடர்ந்தாரு. ஸோ அதனுடைய தாக்கம் சம்பவம் உலகளாவில் எப்படி இருக்குது, உலகளாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
the revolution freed people immigration across the world அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ரஷ்ய புரட்சி வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களின் கற்பனைகளை வந்து பெருமளவு தூண்டியது சிம்பிளஸ் ஆஃப் தான் சொல்றாங்க ரஷ்ய ரெவல்யூஷன் பீப்புள் சிம்பிளஸ் ஆஃப் ரஷ்ய ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய சிந்தனை வந்து தூண்டிவிடுது ஓ இப்படியெல்லாம் வந்து நம்ம இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாழலாம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உரிமை இருக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஓட்டு இருக்கு நம்மளுக்கு சமுதாயத்தில் சொத்து எல்லாமே நம்மளுக்கு இருக்கு நம்ம உரிமையை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க எல்லாமே நம்புறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் மெனி கண்ட்ரீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக் ஃபார்மேடட் ஸோ மெனி கண்ட்ரீஸ் அதாவது அதிகமான நாடுகள் ஃபார்ம்டு பை கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க பல்வேறு நாடுகள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம நாட்டிலே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து உருவாக்கணும் என்று பல்வேறு இளைஞர்கள் வந்து சிந்தனைகள் எழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சேப்பரா ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா இவங்க வந்து கம்யூனிஸ்ட் நம்ம சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலத்தை தெரிஞ்ச வந்து நம்ம வந்து ஆட்சி வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக வரலாறுல நிறைய சொல்லுது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் தி ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்கரேஜ் இந்த காங்கிரஸ் ஃபைட் ஆஃப் த ஃப்ரீடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்ய கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலனி நாடுகளை வந்து ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அடிமைத்தனப்பட்ட ஒரு நாடுகளை வந்து ஊக்குவித்தது நம்ம வந்து நீங்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு வந்து எல்லா அதிகாரமும் எல்லாமே வந்து இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவித்தது பெரிய தான் சொல்கிறாங்க பல்வேறு நாடுகளின் மூலமாக அதில் தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் டிபேட் அவர் வாக் ஈஸ் இஷ்யூடு லேண்ட் ரிஃபார்ம் சோசியல் வெல்ஃபேர் வாட்ஸ் ரைட் அண்ட் ஜெனரல் இம்யூனிட்டி ஸ்டைட் டேக்கிங் ப்ளஸ் அந்த குளோபல் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளை வெளியேறது பண்ணுறதுக்கும் இவர்கள் முழுமையான ஆதரவை வந்து பெற்று தந்தார்கள் அது நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் சமுதாய நலன்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்க தொழிலாளர் உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது குறித்தான வாக்குவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன வாக்குவாதம் பண்ணால் இது சரியா இது சரிதானா இது எல்லாருக்கும் வந்து இது மாதிரி வந்து எல்லா கட்டிலையும் வந்து மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தொடங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக ஒரு நாத்திகம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீ கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கேட்டால் நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து கூகுள் பாக்ஸ் வந்து படிக்கிறேன் ப்ரவடா இஸ் எ ரஷ்யன் வேர்ட் மீனிங் ப்ரவடா இஸ் ரஷ்யன் மீனிங் வேர்ட்ஸ் மீனிங் மீன்ஸ் ட்ரூத் ப்ரவடான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் வார்த்தை இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ற ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இட் வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய என்ன சொல்கிறாங்க தனித்துவம் பெற்ற ஒரு செய்தித்தாளாக வந்து இருக்கிறது சோவியத் யூனியன் ஃபார்ம் 1991 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது 1918 முதல் 1919 சோவியத் யூனியன் கம்யூனிஸ்டுக்கு அதனுடைய கட்சியுடைய அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தித்தாளர் வந்து இது இருந்தது எது பிரவடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 1.5 லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லீக் ஆஃப் நேஷனுடைய ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1920 லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லீக் ஆஃப் நேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் வாட் இஸ் மீன் லீக் ஆஃப் நேஷன் ஸோ இது சொல்லிட்டு பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பன்னாட்டு சங்கம்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் ஒரு குழு வேணும் அதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷன் ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதனுடைய அமைப்புகளும் அதனுடைய உறுப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன ஒரு பேஸ் இருக்குது அதனுடைய உறுப்புகள் அதனுடைய செயல்பாடுகள் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த என்ன சொல்கிறாங்க அந்த லீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி கன்வென்ட் ஆஃப் த லீக் ஆஃப் வர்க்கடு அவுட் ஆஃப் த பாரிஸ் பேஸ் கான்ஃபரன்ஸ் பாரிஸ் பேஸ் கான்ஃபரன்ஸ் பிபிசி சொன்னாங்க பாரிஸ் பேஸ் கான்ஃபரன்ஸ் and include of the each other treaties that were signed after the first world war அதாவது பன்னாட்டு சங்கத்தினுடைய கூட்டு ஒப்பந்தம் ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் மாநாட்டில் முதல் கொண்டு தயார் செய்யப்பட்டு உலக போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் இது சேர்த்து கொள்ளப்பட்டது அதாவது முதல் உலக போர் நடைபெற்று என்ன சொல்றது பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முதல் உலக போர் தொடக்கத்தில் இருந்தது அதனுடைய எந்த ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாலும் இந்த பாரிஸ் பேச்சு அமைப்பு பண்ணுற ஒரு லெட்டர் பண்ணாங்க அதை சேர்த்து பண்ணாங்க ஒரு அமைப்பு வந்து சேர்த்து பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக மத்தியில் வந்து அமைதி நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் வில்சன் தட் இஸ் டேஸ் ஆஃப் அ காம்ப்ளிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்வேறு சவால்கள் நிறைந்த உடன்படிக்கை உட்ரோ வில்சன் அமெரிக்காவுடைய உட்ரோ வில்சன் என்ன பண்ணுது இதனுடைய செயல்முறைகள் வந்து பெருமளவு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு
In drawing up the constitution of the organization, the ideas of the Britain and American provided. In the American of the Patina, Arisha Amelia grew up with the Romachum, England, America, and article in India, also in the Nairobi Kulikan. Other than America, England, so yeah, America is all the America of the Patina or Bigger Democracy Country, the other than England and more unique power. America is not the land of the Hunda, Udan Hunda, unique power of the first world of the England. England is not the Patina or society. மன்னர் குடும்பங்கள் இருந்த ஒரு நாடாக இருக்கிறது அவங்க சொல்றது. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், தி லீக் விச் இஸ் ஃபவுண்ட் ஆஃப் 1920 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லீக் எப்போ ஃபார்ம் ஆச்சு? 1920 லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிகினிங் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் இன் 1920. அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அஸ் அசம்பிள் த கவுன்சில் தான் ஃபைவ் பாடிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைவ் பாடிஸ்னா அதனுடைய ஐந்து பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஐந்துடைய பிரிவுகள் கொடுத்துருக்காங்க இந்த லீக் ஆஃப் நேஷன் ஐந்து பிரிவுகள். அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தி அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பொதுச்சபை. தி கவுன்சில் அதனுடைய செயற்குழு. தி செக்ரட்டரியட் அதனுடைய என்ன சொல்றாங்க, செயலகம். நெக்ஸ்ட் தி பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது பன்னாட்டு நீதிமன்றங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பன்னாட்டு தொழிலாளர்களுடைய சங்கம், அதாவது ஒன்னொருத்தரும் கொடுத்துருக்காங்க. அமைப்பு தி ஹேக் நகரில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. தி கோர்ட் வாஸ் மேட் ஆஃப்
15 judges. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 15 நீதிபதிகளை கொண்டதாக இருக்கிறது. தி இன்டர்நேஷனல் லேபர் அசோசியேஷன் ஆஃப் த வாஸ் ஆர் செக்ரட்டரி ஆஃப் த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அண்ட் விச் தி இன்க்ளூட் ஆஃப் த ஃபோர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரிஸ் ஆஃப் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது, பன்னாட்டு தொழிலாளர்களுடைய அமைப்பை கொண்டிருந்தது, ஒரு செயலகத்தினுடைய அதனுடைய பொது மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பு நாடுகளிலும் 4 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 பேர் இருக்காங்க, 5 கண்ட்ரி மெம்பர்ஷிப் இருக்காங்க. அந்த 5 கண்ட்ரி மெம்பர்ஷிப் உடைய மெம்பர் பார்த்தீங்கன்னா 4 பேர் நியமிச்சு நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்தோம் என்ன பார்க்கலாம், அப்செக்டிவ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 18 சங்கத்துடைய குறிக்கோள் அப்செக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.